ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன் அம்மன் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய கருத்துக்களை நமது என் தொலைக்காட்சியின் வாயிலாய் அன்பிஷார்ந்த உங்கள் கவனத்திற்கு சிறியேன் கொண்டு வருகிறேன் அதை தாங்கள் அறிந்தது அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு காமாட்சி அன்னை ஆலயம் அள்ளி நகரம் தேனி மாவட்டம் நீங்கள் கேட்கலாம் என்னையா காமாட்சி அம்மன் கோவிலெலாம் காஞ்சிபுரம் தானே இங்கே அள்ளி நகரத்தில் ஏது காமாட்சி என்று கேட்கலாம் வாஸ்தவமான வார்த்தை காரணம் இப்பொழுது மருத்துவமனைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் டெல்லியிலையும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லா மாவட்டத்திலையும் இருக்குது ஆனால் தலைமையங்க மெட்ராஸில் இருக்குது இங்கேயும் நாலஞ்சு இடத்துல இருக்கு அப்போலாங்கிறது அதே போல் இந்த காமாட்சியம்மன் ஆலயம் தலைமை காஞ்சிபுரம் இருந்தாலும் எல்லாரும் காஞ்சிபுரம் வருவதுனால் கொஞ்சம் சிரமம் வசதி படைத்தவர்கள் வரலாம் எல்லாருக்கும் இந்த வசதி இருக்கா ஒருவர் வந்து போகணும்னா ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் செலவாகும் எத்தனையோ பேர்கள் வரிய நிலையில் இருக்கிறவங்க அவங்க வழிபடணும் இல்லையா அதனாலே இந்த அம்மன் உரையக்கூடிய கூடிய இடத்திலிருந்து பிடிமண் எடுத்து அந்த ஆலயம் பிரதிஷ செய்யக்கூடிய நேரத்தில் அந்த மூல விக்கிரகம் பிரதிஷ செய்யக்கூடிய இடத்துல காஞ்சி காமாட்சி அம்மன் உரையக்கூடிய ஆலயம் மண்ணை வைத்து அந்த அம்மனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் அந்த அருள் உண்டு மாங்காடில் காமாட்சி அம்மா இருக்கா தபர்சு காமாட்சின்னு பேர் காரணம் காஞ்சி காமாட்சிக்கு முந்தியவள் என்று இந்த வரலாறை சொல்லுகின்றது அண்மையிலே பச்சை மலை அடிவாரம் அங்கே வேங்கடத்தான்பட்டின்னு ஒரு ஊர் வேங்கடத்தானூர் வேங்கடத்தான்பட்டி என்று சொல்லுவார்கள் இரண்டு ஆலயம் மகா கும்பாபிகேஷம் எனக்கு என்ன ஆலயம் எது என்று கேட்கவில்லை அழைத்தார்கள் சென்றேன் சென்றால் காமாட்சியம்மன் ஆலயம் ஒரு தொண்ணூறு வயசு முதியவர் வந்தார் அப்படி ஒரு பெரிய ஆலயம் ஒன்றும் இல்லை சின்ன ஆலயம் இருந்தால் அம்பாள் காமாட்சி அருளாக இருக்கா இப்போ நான் சொன்னேன் என்ன காமாட்சியம்னு வைக்கிறீங்களே என்ன விசேஷம்னு அவன் முதியூர் சொன்னார் நான் இருபது வயசுலே அந்த ஊருக்கு சென்றேன் காஞ்சிபுரம் எழுபது ஆண்டுகள் காலை மாலை ரெண்டு வேளையும் அந்த காமகோட்டம் போய் அம்பாளை தரிசிக்காது இருக்கவே மாட்டேன் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு எனக்கும் அந்த அன்னைக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது நான் எதை நினைக்கிறேனோ அம்பாள் நிறைவேற்றி தருவாள் அதற்காக அனாவசியமான நினைப்புகளை செய்ய மாட்டேன் நோயின்றி வாழ வேணும் அதை தந்தால் பசியாத அண்ணன் வேணும் தந்தால் கிளியாத வஸ்திரம் வேணும் தந்தால் நல்லவர்கள் சேர்க்கை வேணும் தந்தால் இதை விட என்ன வேணும் நம்ம இந்த உலகத்தில் என்ன சேர்த்துட்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது உலகம் அனைத்தையுமே கட்டி ஆண்டாலும் நாம் சாப்பிடக்கூடியது ஒரு ஆளாக்க அரிசி மாளிகையை ஊரில் பாதியை உழைச்சி கட்டினாலும் படுத்து உரங்கிறது ஆரடி இடம் அஞ்சு ஆறு மெல்லு வச்சிருந்தாலும் உடுத்துறது நாலு முளம் இதுதானே நமக்கு அதனாலே எனக்கு வயது அதிகரித்து விட்டது பிறந்த ஊருக்கு வந்தேன் அப்பொழுது அங்கு உள்ள பெரியவர்களை அணுகினேன் இருக்கக்கூடிய சிவாச்சாரியெல்லாம் சொன்னார்கள் இதே அம்பாலன் அங்கேயும் வழிபடலாம் உன் ஊர் மக்களும் வழிபட்டு நலன் பெறலாம் அதால் காஞ்சி காமாட்சியினே வச்சு வழிபடு என்று சொல்லி இதற்குண்ண விதிமுறைகளை சொன்னார்கள் நான் அங்கே ஒரு பிடிமண்ணை எடுத்து அங்கேயே காஞ்சிபுரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய இடத்துலேயே திருமுக்கூடல் என்று ஒரு இடம் அங்கே பெரிய சிற்பிகள்லாம் இருக்காங்க ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி அழகான காஞ்சிபுரம் காமாட்சியான சிலையை வடித்தேன் கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்ட முறைப்படியாக தானியத்தில் தண்ணீர்லையெல்லாம் போட்டு இன்றைக்கு யாகசாலைகள் வைத்து சிவாச்சாரியால் வைத்து மகா கும்பாபீஷம் அன்றேன்னு சொன்னார் அப்போ காஞ்சிபுரத்துக்கு போக முடியாத அன்பர்கள் அந்த அன்னையே வழிபடலாம் இது ஏதும் பிழை இல்லை அதே போன்று இந்த அன்னையை காஞ்சிபுரத்திலிருந்து எடுத்து கொண்டு செய்து வழிபாடு செய்கின்றார்கள் அல்லி நகரம் இந்த காமாட்சியம்மா கூடி இடத்துலேருந்து ஒரு நதி உற்பத்தி ஆகிறது அதற்கு பெயர் காமாட்சியம்மன் ஓடேன்னு சொல்கிறாங்க அந்த ஓடைன்னா நதியின்னு சின்ன நதி அது வத்தல குண்டுக்கு பக்கத்தில் வருது அப்பொழுது நான் கேட்டேன் இது என்ன காமாட்சிம்மன் ஓடைன்னு சொல்கிறாங்களே என்ன காரணம் அப்பொழுது அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார் காமாட்சியம்மன் கோவில் என்ற அள்ளி நகரத்தில் இருந்து அங்கே உற்பத்தியாகி வரக்கூடிய நதி இது அதால் இதை காமாட்சியம்மன் ஓடைங்கிறாங்க இந்த காமாட்சியம்மன் ஓடையில் மிக அருமையான தண்ணீர் தட்டு தள்ளி போகணும் ஊரை அடுத்திருந்தால் கொஞ்சம் அசுத்தங்கள் இருக்கும் நான் சென்றால் அந்த நதியிலே சற்று தள்ளி போய் சுத்தமான இடத்துல விரும்பி நீராடுவேன் எனக்கு முன்னே இருந்த குருநாதர் இங்கே சமாதி அடைந்துள்ளார் அண்ணாமலை அடிகள் அது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு எனவே அப்பேற்பட்ட புனிதமான இந்த ஆலயத்தில் எல்லா விழாக்களும் உண்டு நவராத்திரி பெருவிழா ஒன்பது நாட்களும் அம்பாளுக்கு ஒன்பது விதமான அலங்காரங்கள் உண்டு பத்தாவது நாள் விஜயதசமி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் ஏன்னா அந்த தேனி மாவட்டம் அள்ளி நகரம் என்று சொன்னால் மிகவும் விசேஷமான விளைநிலங்கள் உள்ள பூமி அங்கே விளையக்கூடிய சோளம் தமிழகத்திலேயே தேனி சோளம் என்று சொன்னார் கொஞ்சம் விலை உயர்வு ஏன்னா தேனியில் விளையக்கூடிய சோளத்துக்கு அத்தனை பெரிய மதிப்பு மற்றபடியாக பணவிளை சரக்கு கனி வர்க்கங்கள் மா கொய்யா சப்போட்டா போன்ற மரங்கள்லாம் இங்கே விசேஷம் எலுமிச்சை இந்த மாதிரி மரங்கள் அதற்கு பக்கத்திலே பூதிப்புரம் நதின்னு ஒரு ஓடை வரும் அடுத்து கோடாங்கி என்ற ஊர் ஏனென்று சொன்னால் அந்த ஊரெல்லாம் குருநாதர் கூட அடியேன் சின்ன வயசில் சுற்றி இருக்கேன் அதனால் நல்லா ஞாபகம் இருக்குது அப்பேற்பட்ட அம்மனுக்கு முன்னே மகமேரு கிரி என்று சொல்லி மகமேறு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது அது இன்னும் ஒரு விசேஷம் ஏன் என்று சொன்னால் முப்பத்து முக்கோடி தேவர்களை வழிபட்ட புண்ணியம் உண்டு என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் எனவே அப்பகுதி மக்கள் இந்த அன்னையை மிகவும் விரும்பி காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சியை வழிபடுவதாகவே வழிபடுகின்றார்கள் காஞ்சிபுரத்துக்கு ஆரம்பத்திலே காமாட்சி வந்த நோக்கம் இந்த உலகத்திலே உயிரினங்கள் தலைத்து வாழ வேண்டுமென்றால் பயிர் செழித்து ஓங்க வேண்டும் அதற்காக தான் அந்த அம்மாளுக்கு பெயர் அறம் வளர்த்த நாயகின்னு பேர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமகோட்டை அன்னைக்கு பெயர் அறம் வளர்த்த நாயகி அறம்னா எது அறம் பசித்தவர்களுக்கு உணவு தர வேண்டும் அந்த உணவு என்பது சாதாரணமாக நினைக்கவே கூடாது காரணம் இந்த பசி என்ற தீ பத்திய பொழுது மூன்று கடலிலே உள்ள தீர்த்தத்தை விட்டாலும் அவிக்கவே முடியாது அதால் தான் பசி தீயை அணைக்கணும் தான் வடலூர் ராமலிங்க பெருமான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழிலே வடலூரில் தன் திருக்கரத்தாலே மூட்டிய அடுப்பு இன்று வரையிலையும் அணையாது எரிந்து கொண்டிருக்கின்றது பசி என்று சொன்னால் யாருக்கு வரும் ஏழைகளுக்குத்தானே வரும் தனவந்தர்களுக்கு ஏன் பசி வருது அவர்கள் செய்த புண்ணியம் அவர்கள் டாக்டரை அணுகி எனக்கு பசியே வரல டாக்டர் நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வைத்தியம் சொல்லுங்கம்பாங்க ஏழைகள் சாப்பாட்டுக்கு அலைகின்றார்கள் கிடைக்கவில்லை என்ன செய்வது முப்பிறவிலே இவர்கள் செய்த பலன் அவர்கள் முப்பிறவிலே அவர்கள் செய்த பலன் அதுதான் சஞ்சீத தொடர் இந்த சஞ்சீத தொடர்படியே எல்லாம் நடக்குது பரமேஸ்வரனிடத்தில் உத்தரவு கேட்ட பார்வதி பூமிக்கு வர்றாங்க பூமிக்கு வர்றப்ப தனது வாகனமாகிய சிம்ம வாகனத்தை விட்டு சுவாமியுடைய வாகனமாகி ரிஷிபத்தில் வர்றாங்க இன்றைக்கும் காஞ்சிபுரம் காமக்கோட்டத்தில் எடுத்து கொண்டால் அம்பாளுக்கு முன்னாடி நந்திதான் இருக்கு சிங்கம் கிடையாது அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமா காஞ்சி திருப்புகிளே பாடுறார் இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வேற்று இடவீர் கட்சி வந்தவுமையாள்தன் இடம் அவனால் ரிசீவ வாகனத்தில் அம்பால் வந்தாலாம் வந்து இருந்து அக்காலத்தில் இன்ன இன்னவர்கள் இன்ன இன்ன வேலை செய்யணும் ஒரு எஜமான் அந்த எஜமானிடத்தில் பல பணியாளர்கள் யார் யாருக்கு எதை தரணும்னு எஜமானுக்கு தெரியும் தகுதி வாய்ந்தவரை கூப்பிடுவார் அன்பனே இந்த மாதிரி மலேசியாவிலேருந்து சில அன்பர்கள் வருகிறார்கள் இந்த பணத்தை வச்சுக்கோ நம்ம வாகன காரை எடுத்துக்கோ அவர்களை அழைத்து கொண்டு உயர்ந்த உணவகத்தில் சென்று அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்ல படக்காட்சி காமிச்சு கூப்பிடுவான்னு அனுப்புவார் இனி ஒருவனை கூப்பிடுவார் நமது களத்தில் நெல் காய்ந்து கொண்டு இருக்கின்றது நெல்லாம் காய வச்சு மூட்டை முடித்து மூட்டை கட்டி வீட்டில் ஒன்றா சேர் இனி ஒருத்திணி வயலில் போய் தண்ணீர் வாழ்ச்சி இப்படி ஒதுக்கி தருவார் ஏன்னா இவங்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவனை செம்மையாக முடிப்பான்ட்டு இதனை இதனை யார் முடிப்பானோ அவனுக்கு கொடுக்கணும் தகுதி இல்லாதவங்ககிட்ட கொடுத்தா நிறைவேறுமா அதுக்கு என்ன என்ன போய் இந்த வேலைக்கு அனுப்புறையே பணத்தை கொடுத்தா நாம் போக மாட்டானு முலாள்கிட்ட கேட்கக்கூடாது கேட்டால் தப்பு அதே போல் சிவபெருமானிடத்தில் உத்தரவு வாங்கி அம்பால் வருகிறார் வந்து வேளாண் மரபினர்னு ஒரு மரபினர் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்து பொருட்டு என்றது வன்மையே வன்மையே இல்லாத அன்பர்கள் அவர்களை அழைத்தால் பரசுராமரிடத்தில் இருக்கக்கூடிய கலப்பையை வாங்கினார் வருணிடத்தில் இருக்கக்கூடிய நுகத்தடியாகிய கம்பு கட்டியை வாங்கினார் யமன் ஏறக்கூடிய எருமக்கடாயை வாங்கினார் சிவபெருமானுடைய வாகனமாகிய ரிஷிபெத்தி வாங்கினார் மூன்று கடலையும் ஏரியாகவும் இந்த உலகத்தையே வயலாகவும் வைத்து அவர்களிடத்திலே கொடுத்து தினந்தோறும் இருநாளின் நெல்லை அளந்து கொடுத்து இந்த உலகத்தில் பயிர் தொழில் செய்து உயிர்களை காப்பாற்றுங்கள் என்று கொடுக்கின்றாள் அதுதான் அறம் வளர்த்த நாயகி அப்பேற்பட்ட ஆலயம் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்திலிருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு போய் இங்கே வைத்து இங்கே வர வாய்ப்பில்லாதவர்கள் இதையே காஞ்சிபுரமாக நினைத்து வழிபடலாம் என்பதற்காக அள்ளி நகரம் என்று சொல்லப்பட்ட தேனி மாவட்டத்தில் உருவான ஆலயம் இவ்வாலயம் இங்கே நடக்கக்கூடிய விழாக்கள் எல்லாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற நாட்களிலே விசேஷமான விசேஷங்கள் காஞ்சிபுரத்தில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி பண்ணுறாங்க இங்கே இருக்க சிவாச்சாரியார் போல தான் இங்கே இருக்க சிவாச்சாரியார் இங்கே படித்த வேத வித்துக்கள் தான் அங்கே அதே வேதம்தான் அவர்களிடத்திலேயும் ஏன்னா இடம் இடம்தான் வேறுபாடு அம்பால் ஒருத்தி தான் ஒரே மின்சாரம் எல்லா இடத்துலையும் விளக்கெறியிருக்கிறப்போ ஒரே மாதிரி இல்லையா இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அதை யாருமே மறுக்க முடியாது வசதி குன்றியவர்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இரு ஏழைக்கு தகுந்த எல் என்று சொல்லுவார்கள் அதுதான் இது அதாவது யார் திருமணம் செய்தாலும் பெரிய கோடீஸ்வரர் பண்ணாலும் குடிசை வீட்டில் இருக்கும் பண்ணாலும் திருமாங்கல்லியம் கட்டக்கூடியது மஞ்சள் கயிறு தானே ரெண்டுக்கும் ஒன்று தானே மாங்கல்லியம்னாலே மஞ்சள் கயிறு தானே அதே போல காமாட்சியை நினைங்கள் வசதியற்றவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை ஏதோ எப்போவோ ஒரு வரலாம் நித்திய வழிபாட்டுக்கு என்ன செய்வீங்க அதுக்காக இப்படி அமைத்து ஆங்காங்கே காமாட்சி என்ற திருநாமத்தை வைத்து வழிபாடு செய்கின்றார்கள் இதே போல் மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய அங்காள தான் தலைமை பீடம் அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையிலே அங்காள பரமேஸ்வராலயம் நிறைய இருக்குது அங்கே பிடிமண் எடுத்து வந்து வைத்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழிபடுகின்றார்கள் திருச்சி மாவட்டத்தில் எத்தனையோ இடத்துல இருக்கு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அதை போன்று எடுத்துக்கொண்டால் மீனாட்சி ஆலயம் மதரதான் தலைமை தடாதகை பிராட்டியார் உடனுரை சொக்கநாத கடவுள் ரெண்டாயிரத்தி மூணாவது வருடம் சிறியன் திருச்சி மாவட்டத்தில் ஒரு கும்பாபிஷத்துக்கு சென்ற பொழுது பச்சைமலை அடிவாரம் செங்காட்டுப்பட்டி என்ற இடத்திற்கு சென்றேன் அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தின் பெயரை கேட்டால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்பொழுது என்ன இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் இருக்குது மதுரையில் இருந்தானே இருக்கணும் இங்கே எப்படி இருக்குன்னு விசாரித்தேன் அப்பொழுது சொன்னார்கள் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊருக்கு ஒரு அன்பர் வந்தாராம் துக்க விஷயங்கள் சொல்வதற்கு அதாவது யாராவது ஒருவர் அமரராகிவிட்டார் என்றால் அக்காலத்திலே ஒரு ஊருக்கு ஆள்களை சொல்லி அனுப்புவார்கள் இப்பொழுது மாதிரி அப்போ செல்போனெல்லாம் கிடையாது இப்பொழுது செல்போனில் தொடர்பு கொண்டு விடுற எத்தனையும் வசதியாகிவிட்டது நமக்கு அப்பொழுது சொல்லிவார்கள் அப்படி வருகின்ற பொழுது அவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அவர் பாருங்கள் துக்க செய்தி சொல்ல வரக்கூடிய அன்பர் அவர் ஒரு நந்தனாரை போலே அவர் சொல்லிருக்கார் இங்கே கோவில் இருக்கா நான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்றேன்னு இருக்கார் அவர் சொல்லிருக்காங்க இந்த ஊரில் கோவில் இல்லைன்னு இருக்காங்க இரநூறு ஆண்டுகளுக்கு முன்ன அவர் சொல்லிருக்கார் இந்த ஊரில் நான் சாப்பிட மாட்டேன்ட்டாராம் ஏன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார் அவ்வை ஆனால் இவர் சொல்றார் கோவில் இல்லாத ஊரில் நான் சாப்பிட மாட்டேன்ட்டு போயிட்டார் அப்பொழுதுதான் அந்த ஊருக்காரவர்களுக்கு ரோஷம் வந்தது வந்த உடனே என்ன கோவில் கட்டலாம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டார்கள் அப்பொழுது சொன்னார் மீனாட்சி சுந்தரேஸ்வரத்து வழிபடுங்கள் அந்த வழிபடுவதற்கு மதுரைக்கு சென்று இருக்கக்கூடிய பிடிமண் எடுத்து வந்து இங்கே வச்சு வழிபாடு செய்யுங்கனாராம் அதன்படி பண்ணப்பட்ட கோவில்தான் அந்த கோவில் ஆனால் அந்த கோவில் சிதறமடைந்து இருந்தது அடியின் உள்ளே நுழைந்த உடனே நிறைய தான் பார்த்தேன் அந்த கோவிலை பலம் வருவதற்கு முன்பு என் காலிலே ஐந்தாறு முற்கள் குத்திவிட்டன கோவிலெல்லாம் சிதறமடைந்து அம்பாளும் சுவாமியும் அலங்காரமாக இருக்கின்றார்கள் கோவில் பழுதடந்து இருக்கின்றது சர்பங்கள் குடியிருக்கின்றன ஊருக்குள்ளே இருந்து யாருமே கோவிலுக்கு வர்றதில்ல பெரிய ஊர் அப்பொழுது உள்ளே சென்று அடியேன் சிவபுராணம் அபிராமி அந்தாதி எல்லாம் பாடினேன் இரண்டொரு அன்பர்கள் வந்தார்கள் நல்ல விருட்சங்கள்லாம் இருக்குது பின்னே விநாயகர் செங்கை வேளவன் இப்படிலாம் இருந்தாங்க அழுதேன் நான் ஒரு தனவந்தனாக இருந்தால் அந்த கோயிலை உடனே திருப்பணி செய்வேன் என்கிட்ட வசதி இல்லையே சொக்கநாதா நான் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரே என்று வந்தேன் அந்த கோவில் கோடிக்கணக்கான ரூபாயிலே திருப்பணி நடந்து தெரியனே கிட்ட இறந்து மகா கும்பாபிகேஷம் இருபத்தி ஏழு குண்டங்கள் வைத்து நூற்றி அஞ்சு சிவாச்சாரியரை வச்சு ரொம்ப அருமையாக செய்தோம் அப்பேற்பட்ட கோவில் இருக்க அங்கே ஊர் அம்மன் கோவில் அதுதான் அந்த ஊரன்பராகப்பட்டவர் இங்கே வந்து இருந்து எடுத்துக்கொண்டு சென்றார் என்று சொன்னேன் அப்பேற்பட்ட காமாட்சி இந்த அள்ளி நகரம் என்ற ஊரிலே இருந்து அருளாட்சி செய்கின்றார் காமாட்சி என்று சொன்னால் காம் என்றால் அமைதி ஆட்சி என்று சொன்னால் மாட்சிமையோடு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு என்ன குறையோ அந்த குறையை அன்னை நிவர்த்தி செய்கின்றால் ஒரு மருத்துவராகப்பட்டவர் என்ன நோய்க்கு என்ன மறந்து தர வேண்டுமோ போல யாருக்கு என்ன குறையோ வறுமையின் மிகுதியாக வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு வறுமை நீங்குவதற்கு ஒரு வழியை காட்டுகின்றார் வேலையே இல்லாத ஒருவனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கின்றது அந்த வேலை கிடைத்த உடனே அவனுக்கு நல்ல வருவாய் வருகின்றது வறுமை விடுகிறது இதுதான் அன்னை காட்டக்கூடிய வழி சான்றோர்கள் சேர்க்கை தெய்வ அனுக்கிரகம் அடுத்து நீண்ட காலங்களாக ஆணோ பெண்ணோ திருமண தடையால் இருக்கின்றார்கள் இந்த காமாட்சி அன்னையை வந்து குங்கும அபிஷேகம் செய்து அவளுக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தை சாத்தி அம்பிகையை வேண்டுகின்ற பொழுது ஆணுக்கு தகுந்த பெண்ணும் பெண்ணுக்கு தகுந்த ஆணும் தக்க தருணத்திலே இல்லறம் என்ற நல்லறத்தை இணத்தி வைக்கின்றாள் அடுத்து நீண்ட காலங்களாக திருமணமாகி கட்டில்லம் இஷ்டம்போல் போடலாம் தொட்டில் அவன் அருளால் ஆட வேண்டும் சாப்பாட்டை விலை கொடுத்து வாங்கலாம் பசியை விலை கொடுத்து வாங்க முடியுமா பாய் தலையனே விலை கொடுத்து வாங்கலாம் தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா அது பகவானே தரணும் படுத்தா உடனே நித்திரை வந்துடணும் அப்போ தான் ஆரோக்கியமான உடம்புன்னு அர்த்தம் அதெல்லாம் நம்ம கையிலேயே இருக்குது பகவான் கையிலேயா இருக்குது நாம் அதுக்கு மாதிரி செய்யணும் கடினமான உழைப்பு உழைத்தவனுக்கு அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் வருது உழைக்காமல் ஊர் சுற்றுனவனுக்கு என்ன வரும் அவனை பார்த்து இவன் பொறாமைப்பட்டால் என்ன அர்த்தம் ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் பிறர் குற்றங்களை விசாரிக்கவே கூடாது நாம் நம் பரிசை சோதிக்கின்றோம் நம்ம பையில் வச்ச பொருள் சரியாக இருக்கா பார்க்குறோம் நமது வீட்டிலே உள்ளவர்களை சோதிக்கிறோம் இது பிழை அன்று ஆனால் நம்மையும் சோதிக்க வேண்டும் நாம் இன்று காலை எழுந்து மாலை வரையிலே என்ன என்ன செய்தோம் அதில் நன்மை எத்தனை தீமை எத்தனை இந்த தீமைகள் ஏன் செய்தோம் இவைகளை இன்னுமேல் செய்யாதிருக்க முயற்சிப்போம் என்று சொல்லி படிப்படியாக குறைத்து குற்றங்களை நீக்கி குணங்களை வளர்க்கின்ற பொழுது இறைவனுக்கும் நமக்கும் தொடர்பு நெருக்கமாகி விடுகிறது இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை கடையில் விற்கக்கூடிய பொருளாக இதெல்லாம் சொல்லலாம் இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் சாமியாவது பூதமாவது இவனுக்கு இதே தான் வேலை இவனுக்கு இந்த புழப்பை விட்டால் வேறு புழப்பு இல்லைன்னு பேசக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் அறிவு சார்ந்த பெரியவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் மூடர்கள் இல்லையா இவ்வளவு பெரிய கோவில்களை கட்டி அவைகளுக்கு நிபந்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு வேண்டிய ஆஸ்திகளை ஒதுக்கி எந்த காலத்திலையும் வரையாது இத்திருப்பணி தொடர வேண்டும் என்ற பெரிய பெரிய எல்லாம் ஞானமில்லாதவர்களா இந்த தெய்வ வழிபாடு என்பது இல்லாவிட்டால் நம் உலகம் எப்படி நிலைத்து இருக்கும் விலங்குகளுக்கும் நமக்கும் இட்ட எல்லைக்கல்லே தெய்வ வழிபாடு அப்பேற்பட்ட அருள்மிகு காமாட்சி அன்னை அள்ளி நகரம் தேனி மாவட்டம் மதுரையிலிருந்து பிரிந்தது இது வதலக்குண்டு மாவட்டத்தில் கொடைக்கானல் போகக்கூடிய ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் இந்த கோவிலிலே நவராத்திரி பெருவிழா மிக விசேஷமாக நடக்கும் மார்கழி மாதத்திலே தனுர் மாத பூஜைகள் என்று சொல்லி அப்பகுதி வாழ் பெண்கள் முப்பது நாட்களும் அங்கே வந்து அம்பாளை சூடி கொடுத்த சுடற்கொடியாக ஆண்டாளாக பாவித்து திருப்பாவை பாடுவார்கள் துர்கா தேவியாக நவராத்திரி நேரத்திலே பாவிப்பார்கள் இப்படி சகல விதமான ரூபத்திலேயும் ஒரு பசுங்கொடியை எப்படி வளைத்தாலும் வளையும் தானே போல் அம்பாள் அனைத்துக்கும் அவளே கலை மகளாகவும் அலை முப்பெரும் தேவியாகவும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை அள்ளி நகரம்பால் காமாட்சி அன்னை கேட்கும் மரங்களை வழங்கி எடுத்து எடுத்து உலகோர்க்கு உதவினும் அடுத்து அடுத்து ஓங்கும் அருளுடைய அம்பிகை அவருடைய திருவருளாலே அப்பகுதி மாத்திரம் அல்ல சுற்றுலா வரக்கூடிய பக்தர்களும் அங்கு சென்று வழிபட்டு இன்னருளும் தன்னருளும் பெற்று உய்கின்றார்கள் என்று கூறி இந்த காமாட்சி அன்னையை நினைத்தாலே முக்தி அவள் உரையக்கூடிய ஆலயங்கள் அனந்தம் இருந்தாலும் தலைமை பீடம் காஞ்சிபுரம் அது அடியேன் மறுக்கவும் இல்லை மறக்கவும் இல்லை வர வசதி இல்லாதவர்களுக்காக அக்காலத்திலே அருளாளர்கள் இப்படி ஆலயங்களை புதிக்கினார்கள் என்று கூறி இந்த ஆலயத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்